அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பு பெற்றோர்களே, உங்களோடு மீண்டும் ஒரு அமர்விலேயே நாங்கள் சந்திக்கின்றோம். நான் நினைக்கின்றேன், நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பார்த்திருப்பீர்கள் என்று. அது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை அறிவதற்கும் ஆவலாக இருக்கின்றது. நீங்கள் யோசியுங்கள், உங்களுடைய சகபாடிகள் அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கும் கூட இந்த நுட்பங்களை நீங்கள் பதிவு செய்ய முடியும். இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றபடியும் பிள்ளைகள் தாமாகவே கற்பதற்கு பெற்றோராகிய நாங்கள் எவ்வாறு ஊக்கங்களை செய்ய முடியும், ஊக்குவிக்க முடியும் என்ற பல கருத்துக்களைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். சரிதானே? ஓகே. இப்பொழுது இன்றைய தினமும் நாங்கள் சில விடயங்களை கதைக்க இருக்கின்றோம். எனவே என்னுடன் சிறிது நேரம் இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்பு பெற்றோர்களே, மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பெற்றோராகிய நீங்கள் சில வாசிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அந்த முன்னெடுக்கின்ற அந்த வாசிப்பு செயற்பாடுகள் பிள்ளையை ஊக்குவிப்பதாக அமைய வேண்டும். எனவே அது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம், எவ்வாறு நீங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கலாம் என்பதனை. கற்பதற்கான உந்துதல் அல்லது உற்சாகம் புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக பிள்ளைகளை தூண்டுகின்றது என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். நீங்கள் புதிய விடயங்களை கற்பதற்கு உண்மையிலேயே உற்சாகமாக இருக்க வேண்டும். சோர்ந்து போய் அடா என்னடா என்ற மாதிரியான ஒரு தோற்றத்திலே நீங்கள் ஒரு கற்பதை செய்வீர்களாக இருந்தால் பிள்ளையிடம் அந்த உற்சாகம் தொட்டிக்கொள்ள மாட்டாது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு வாசிப்பதற்கான ஒரு ஆற்றல் அல்லது உற்சாகம் இல்லை என்றாலும் கூட நீங்கள் பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும் என்று கண்டால் அதனை தானாக நீங்களும் கூட உங்களுக்கு வருவிக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். எனவே கற்பதற்கு நீங்கள் உற்சாகமாக இருக்கின்ற போது காண்கின்ற எதையுமே நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லி அதிலே இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து, பார்த்தீங்களா இன்றைய தினம் நான் இந்த விடயத்தை பார்த்தேன், இதில் இவ்வாறு இருந்தது, மிக அருமையாக இருந்தது, நாங்கள் அதை செய்து பார்ப்போம் என்று நீங்கள் சொல்லுகின்ற போது பிள்ளைக்கும் அது தொற்றிக்கொள்ளும், தானும் வாசிக்க வேண்டும் என்று பிள்ளை அதனை யோசித்து கொள்ளும். வரலாறு, விஞ்ஞானம், வாசிப்பு, எழுத்து அல்லது கணிதமாக இருந்தாலும் சரி, அந்த கற்றல் என்பது புதிய கண்டுபிடிப்புகளின் ஒரு பயணமாகும் என்பதை காண நீங்கள் உதவ வேண்டும். புதுசு புதிதாக கண்டுபிடிக்கின்ற ஒரு பல்வேறு அம்சங்களை சார்ந்ததாகத்தான் இவை இருக்கின்றது என்பதனை பார்க்க வேண்டும். எனவே அதை நீங்கள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற போது, இப்பொழுது தாவரம் பற்றி வாசிக்கின்ற அல்லது முக்கியமான அம்சமாக இருந்தால் அந்த தாவரத்தோடு இணைந்ததாக வாழ்க்கையிலே இணைந்த பல்வேறு அம்சங்களை இணைத்தும் நீங்கள் சொல்லுகின்ற போது அது ஏற்புடையதாகவும் இருக்கும், அவர்களுடைய வருங்காலத்துக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். தாமதப்படுத்தாமலே உங்களுடைய பிள்ளைக்கு புதிய தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் கண்டறிந்து கொள்ள வேண்டும். அதனை பிள்ளைக்கு நீங்கள் தெரிவித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதற்கான உங்கள் உற்சாகத்தை பிள்ளையிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஆரம்பியுங்கள். உங்கள் பிள்ளையும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கற்றுக்கொள்வதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே அதை நீங்கள் செய்வது மிக மிக முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். அடுத்த அம்சம், எல்லா பிள்ளைகளிடத்திலும் ஏன் எங்களிடமும் கூட ஒரு உற்சாகம் இருக்கின்றது, விளையாட்டு என்பது. விளையாட்டு என்றால் காணும், நாங்கள் பல்வேறு சிரமங்களையும் தவிர்த்து, அதாவது எங்களுடைய மனசுக்குள்ளே கஷ்டங்கள் இருந்தாலும் கூட விளையாட்டிலே ஈடுபடுகின்ற போது அல்லது விளையாட்டை பார்க்கின்ற போது எங்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் தானாகவே. இதே விடயத்தை கற்பதற்காகவும் கொண்டு வர வேண்டும்.
ஏற்கனவே இலங்கையினுடைய கற்றல் கற்பித்தல் முறையிலே விளையாட்டு முறையிலான கற்றல் என்பது உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பாடசாலையிலே படிக்க விட்டால் சும்மா விளையாட்டு விளையாட்டாகத்தான் இருக்கின்றது என்று நீங்கள் கருதக்கூடாது. இதிலே மிக முக்கியம், விளையாட்டின் ஊடாக பல அம்சங்களை கற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக ஒரு குழுவோடு இவ்வாறு சேர்ந்து பகிர்ந்து கொள்வது, குழுவாக இணைந்து செயற்படுவது எப்படி, அவர்களோடு அவர்களுடைய மனசிலே இருக்கின்ற பல்வேறு விடயங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதெல்லாமே விளையாட்டின் ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களும் கூட. ஆனாலும் ஒவ்வொரு பாடத்தையும் விளையாட்டாக கற்பது வந்து இன்னும் மனசிலே ஆழமாக பதியும். விளையாட்டு அடிப்படையிலான இந்த கற்றல் ஏற்கனவே புதிய கருத்தாக இங்கே சொல்லப்படவில்லை என்பதைத்தான் நான் இங்கே பார்க்கின்றேன். அது நீண்ட காலமாக கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் இடம்பெறுகின்ற ஒன்று. அது வந்து பல காரணங்களுக்காக சாதகமாக இருக்கின்றது, விரும்பி கற்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே படிப்புக்காக, கல்விக்காக ஒரு விளையாட்டை கருவியாக்குவதன் மூலமாக ஒரு ஆழமான கற்றல் மற்றும் அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை இது வழங்குகின்றது என்று சொல்லலாம். இது பிள்ளைகள் கற்றுக்கொள்ள விரும்புவதை ஊக்குவிப்பதாக இருக்கின்றது. ஒரு பிள்ளை ஒரு விளையாட்டில் தீவிரமாக ஈடுபடுகின்ற போது ஒரு புதிய முறையை கற்கும் மகிழ்ச்சியை அவர்கள் மனதிலே அனுபவிக்கின்றது. எனவே விளையாட்டு முறையானது செயல்முறைகளில் ஈடுபடவும் மேலும் அறிய வேண்டும் என்ற ஆவலையும் தூண்டி பிள்ளைகளை கற்க தூண்டுகின்ற ஒரு உத்தியாக இருக்கின்றது. எனவே அன்பு பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய கற்றலிலே இப்பொழுது வீட்டிலே இருந்து கற்கின்ற போதும் கூட ஒரு அறையிலே ஒதுங்கி இருப்பதை விட்டு சில சில விளையாட்டுகளின் ஊடாக அவர்களை கற்பதற்கு நீங்கள் தூண்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கின்றது. அடிப்படையிலே கற்றலும் இந்த குழு அடிப்படையிலான ஒரு கற்றலும் ஒரு பயனுள்ள உந்துதலாக இருக்கின்றது. அதற்கு விளையாட்டு என்பது மிக முக்கியமானது. பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் விடயங்களை காட்டிலும் இதிலே விளையாட்டு விளையாடுவதிலே அவர்கள் கடினமாக முயற்சி செய்கின்றார்கள் என்றது எங்களுக்கு தெரியும். விளையாட்டு போட்டிகளிலே முக்கியமான அம்சம் இருக்கின்றது. மாணவர்கள் தங்களை அல்லது அவர்களுடைய அணி சார்பாக போட்டியிட அல்லது வெற்றி பெற முயற்சிக்கின்றார்கள் என்பது தெரியும். அவர்கள் தங்களுடைய அணிக்காக அதிக புள்ளிகளை பெற முயற்சிக்கும் போது அல்லது விளையாடுவதற்கான வாய்ப்பை விரும்புவதானால் அதிக அளவில் அவர்கள் செய்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் காண்கின்றோம். எனவே கற்றலை ஊக்குவிப்பதற்கான வழியாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த விளையாட்டினையும் வேடிக்கையான அம்சங்களையும் பயன்படுத்துவதே சிறந்தது. இலக்கணம், கருத்துக்கள், அறிவை விளக்கம் செய்யும் வகையிலான அம்சங்களை கற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்கும் புதிய கருத்துக்களை அறிமுகம் செய்யவும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இதனை ஒரு சிறந்த வழியாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதே மிக முக்கியமானது. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு கருத்தை பார்க்கின்றோம். பிள்ளையினுடைய செயல்திறன் அல்லாது என்ன கற்கின்றார் என்பதிலே நீங்கள் கவனத்தை குவிக்க வேண்டும். அவருடைய செயல்திறன் இல்லை, ஆனாலும் அவர் ஏதோ ஒன்றை கற்கின்றார் என்பதை பார்க்கலாம். பொதுவாகவே பாடசாலையில் இருந்து பிள்ளை வீட்டை வந்தவுடனுமே நீங்கள் பெரும்பாலும் என்ன கேட்பீர்கள்? ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிங்க, ஒரு பரீட்சை நடக்கின்றது, பரீட்சை நடந்து முடிந்தால் வந்தவுடனே கேட்கின்ற கேள்வி என்ன? தெரியும், நீங்கள் எல்லோருமே இன்றைக்கி என்ன கணித பரீட்சை இல்லையா, எத்தனை புள்ளி வந்தது உனக்கு, எத்தனை கேள்வி சரியாக செய்திருந்தாய் என்று கேட்கதை விட எத்தனை புள்ளிகள் எடுத்தாய் என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். எல்லாம் சரியாக செய்ததானே, 100 மார்க்ஸ் பெறந்தானே என்ற மாதிரி தான் நாங்கள் கேட்போம். இந்த கேட்கின்ற விதத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து கேளுங்கள் என்பது தான் என்னுடைய ஆலோசனையாக இருக்கின்றது உங்களிடம். என்னவென்றால், இன்றைய கணிதத்தில் நீங்கள் எதை எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கேளுங்கள்.
அப்போ அவர்கள் தானாகவே அதிலே சொல்லுவார்கள், எது எனக்கு இலகுவாக இருந்தது, எது எனக்கு கொஞ்சம் செய்யக்கூடியதாக இருந்தது, கொஞ்சம் என்னால் சரியாக யோசித்து செய்ய முடியாமல் இருந்தது, இது சரியான கஷ்டமாக இருந்தது என்பதை பிள்ளைகளுடைய வாயினாலே சொல்லுவதற்கு நீங்கள் தூண்ட வேண்டும். அப்போது தான் தெரியும் பிள்ளை இந்த கணித பாடத்திலே எந்த விடயத்திலே கஷ்டப்படுகின்றார் அல்லது அவரால் செய்ய முடியாமல் இடர்படுகின்றார் என்ற பகுதியை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். உதாரணமாக பிள்ளை சொல்லலாம், தேட்டம் பற்றி வந்ததம்மா, ஆனால் எனக்கு அதை எப்படி செய்வதென்று விளங்கவில்லை. இப்படி பிள்ளை சொல்லி இருக்கலாம். இந்த பதிலிருந்து நீங்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன என்பதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் பிள்ளை என்ன செய்கிறார் என்பதை பொறுத்து கற்றுக்கொள்ளும் விடயத்திலே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். செயல்திறன் முக்கியம்தான் என்றாலும் அவரது கற்றல் அனுபவம் அதை விடவும் பெறுமதியானது. பரீட்சை அடைவுகளை காட்டிலும் உண்மையான கற்றல் மிகவும் முக்கியமானது என்பதை உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். சில நேரம் முடிவுகள் மிக முக்கியமான விடயம் அல்ல. நீங்கள் அவருடைய செயல்திறன் மற்றும் அவரது கற்றல் அனுபவத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் பிள்ளைக்கு தனது சொந்த வார்த்தைகளில் தான் கற்றது என்ன என்பதை பற்றி சொல்லவும் உறுதிப்படுத்தவும் வாய்ப்பு வழங்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். இப்பொழுது பிள்ளை ஏற்கனவே சொல்லி இருக்கின்றது, எனக்கு தேட்டம் பற்றி எப்படி செய்கிறதென்று புரியவில்லை என்றால் பெற்றோராகிய உங்களுடைய செயற்பாடு என்னவாக இருக்கும் என்றால் அந்த தேட்டத்தை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியுமென்றால் நீங்கள் விளங்கப்படுத்தலாம். அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஏனைய பிள்ளைகள் இதை பற்றி சொல்ல முடியுமென்றால் அவர்கள் ஊடாக சொல்ல முடியும். அல்லது அயலிலே இருக்கின்ற சக மாணவர்களுக்கு இது புரிந்திருந்தால் அவர்களின் ஊடாக இதனை சகபாடி கற்றலின் ஊடாக கற்பதற்கு நீங்கள் வழிவகை செய்து கொள்ள முடியும். அப்படியும் இல்லை என்று சொன்னால் கணிதத்திலே திறனுள்ள இன்னொரு ஆசிரியரிடம் அல்லது அந்த ஆசிரியரிடம் கூட ஒரு மேலதிகமான ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்கான ஒரு வேண்டுகோளை நீங்கள் முன்வைக்கலாம். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய பகுதி என்னவென்றால் பிள்ளைகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் இடர்படுகின்ற பல சந்தர்ப்பங்களிலே அதை பற்றி சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்குகின்ற போதுதான் அவர்களுடைய இடர் என்ன என்பதை பற்றி நீங்கள் பார்த்து அதனை தீர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியும். அதுக்கு முதலே பிள்ளையை ஏசி ஏன் இது செய்யலை, நான் எதிர்பார்த்து நான் 100 புள்ளி வருமானு சொல்லி அல்லது 90 புள்ளி வருமானு சொல்லி பார்த்தேன், பார் இந்த வகுப்பிலேயே நீ 35வது பிள்ளை என்ற மாதிரி நீங்கள் ஏசுவது அந்த பிள்ளையினுடைய மனதை நோகடிக்கும். அவர் மேலும் மேலும் தன்னுடைய திறனிலே அது சரியான உந்துதலை கொடுக்காமல் அவருடைய அடைவு கீழிறங்கி கொண்டு செல்வது தான் உங்களுடைய அந்த பேச்சினுடைய விளைவாக வரும். எனவே அன்பு பெற்றோர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் உங்களுடைய பிள்ளையினுடைய செயல்திறன் அல்லாது என்ன கற்கின்றது என்ற விடயத்தை பார்ப்பதோடு அவருக்கு எந்த வகையிலே நீங்கள் உதவலாம் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அன்பு பெற்றோர்களே, நாங்கள் இன்று பார்த்திருந்தோம் கற்றலுக்கான உற்சாகத்தை, அதாவது உங்களுடைய பெற்றோராகிய உங்களுடைய உற்சாகத்தை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று பார்த்தோம். அது ஒரு விதமான ஒரு ஊக்கலை ஏற்படுத்தும், பிள்ளை தானாகவே கற்பதற்கு ஊக்குவிக்கும் என்பது. ரெண்டாவது விடயம் பார்த்தோம், விளையாட்டுகளின் ஊடாக பிள்ளையினுடைய கற்றலை எவ்வாறு செயற்படுத்தலாம், அதன் ஊடாக பிள்ளை விரும்பி கற்பதற்கு செயற்படுத்த முடியும் என்பதை பார்த்தோம். அதற்கும் நீங்கள் வழி செய்ய வேண்டும். என்றால் வீட்டிலே இருந்து கொண்டு விளையாட விடாமல் எந்த நேரமும் படிப்பு படிப்பு என்று வந்தாலும் கூட அது பிள்ளையை சலிப்புக்குள்ளே உள்ளாக்கும் என்பது தான் உண்மை. எனவே ரெண்டாவது அந்த அம்சத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக நான் இன்று சொல்லியிருந்தேன், இங்கே பிள்ளை செயல்திறன் அல்லாது எதை கற்கின்றார் என்பது பற்றி நீங்கள் கவனத்தை குவியுங்கள். அவர் இடர்படுகின்ற இடங்களிலே அவருக்கு உதவி செய்யுங்கள் என்று பார்த்தோம். எனவே அன்பு பெற்றோர்களே, பிள்ளை தானாக கற்பதற்கான பல்வேறு விடயங்களையும் நாங்கள் பேசி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் கற்றுக்கொண்ட விடயத்தை
நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடம் செயற்படுத்தி பாருங்கள். அங்கே அவர்களிடத்திலே வாசிப்பதற்காகவோ அல்லது கற்பதற்கானவோ உந்துதல் தானாக எழுகின்றதா என்பதையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். எனவே அன்பு பெற்றோர்களே, உங்களிடமிருந்து இன்று இந்த அமர்விலே விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு அமர்விலே நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் உதயகலா சிவபாத சுந்தரம்.